விகிதத்தில் 1650 இடங்கள் கிடைத்திருக்க வேண்டும். ஒன்றிய அரசு பல்வேறு ஆய்வுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு 1450 இடங்களுக்கான அனுமதியினை வழங்கியது. அதோடு தமிழக அரசு வைத்த கோரிக்கை ஏற்று கோவை மருத்துவக் கல்லூரிக்கு 50 இடங்கள் கூடுதலாக அளித்தது. ஆக மொத்தம் கடந்த ஆண்டை பொறுத்தவரை தமிழகத்தில் புதிய MBBS பாடப்பிரிவுக்கான இடங்கள் 1500 கூடுதலாக கிடைக்கப்பெற்றது. இந்த நிலையில் இந்த ஆண்டும் கூட ஒரு மகிழ்ச்சியான விஷயம், மருத்துவக் கல்லூரி வரலாற்றில் நாம் பெருமைப்படத்தக்க அளவிலான ஒரு விஷயம், இதுவரை தமிழக அரசுக்கு கிடைக்கப்பெறாமல் இருந்த ஒரு 200 இடங்கள் தற்போது புதிதாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. வேலூர் CMC கல்லூரியிலிருந்து 50 இடங்களும், தனலட்சுமி ஸ்ரீனிவாசா மருத்துவக் கல்லூரியிலிருந்து 75 இடங்களும், வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியிலிருந்து 75 இடங்களும், ஆக மொத்தம் 200 இடங்கள் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசின் சார்பில் நம்முடைய தமிழக அரசின் வழக்கறிஞர்களின் வாத திறமையின் காரணமாக அந்த வழக்குகளில் தமிழக அரசுக்கு கிடைத்த வெற்றியின் அடிப்படையில் 200 இடங்கள் புதிதாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் தமிழக அரசின் ஒட்டுமொத்த MBBS படிப்பிற்கான இடங்கள் இப்பொழுது 6143 உயர்ந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இந்த ஆண்டு MBBSக்கான ஒட்டுமொத்த இடங்கள் என்று வருகிற போது 10825 உயர்ந்திருக்கிறது. இந்த அரசு ஒதுக்கீட்டிற்கான இடங்களில் அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியருக்கு 7.5% உள்ஒதுக்கீட்டை பொறுத்தவரை கடந்த ஆண்டு நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் மூத்த வழக்கறிஞர்களின் வாதத்திறமை கொண்டு மூத்த வழக்கறிஞர்களை இந்த வழக்குக்காக நியமித்து 7.5% இடஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தினார்கள். அப்படி உறுதிப்படுத்தியதன் விளைவு கடந்த ஆண்டு 555 இடங்களும் இந்த ஆண்டு 565 இடங்களும் அரசு பள்ளிகளில் படித்த மாணவ மாணவியருக்கு உள் ஒதுக்கீடாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. கடந்த ஆண்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசு பள்ளிகளில் படித்து 7.5% உள் ஒதுக்கீட்டு ஆணைகளை பெற்று கல்லூரிகளில் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு மருத்துவ கல்விக்கான பாட புத்தகங்களை பதிவிறக்கம் செய்து மடிக்கணினி ஒன்றை 555 மாணவர்களுக்கும் தந்தார்கள். அதேபோல் அதற்கு முந்தைய ஆண்டு முதன் முதலில் 2020-21 ஏழரை சதவிகித இடஒதுக்கீட்டின்படி 435 மாணவ மாணவியர்களுக்கு இடம் கிடைத்தது. அன்றைக்கு தமிழகத்தின் முதல்வராக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் அன்றைக்கு இல்லை என்றாலும் எதிர்கட்சியின் தலைவராக இருந்தபோதே இந்த மாணவ மாணவியரின் இந்த கல்வி கட்டணத்தை திமுக கழகம் பொறுப்பேற்றுக் கொள்ளும் என்று அறிவித்தார்கள். உடனடியாக அன்றைக்கு இருந்த அரசு கல்வி கட்டணத்தை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்று அறிவித்து நடைமுறைப்படுத்தியது. அந்த வகையில் மாண்புமிகு இன்றைய தமிழக முதல்வர் அவர்கள் கடந்த ஆண்டு கல்வி கட்டணத்தோடு சேர்த்து மடிக்கணினியும் வழங்குகிற அந்த பணியினை தொடங்கி வைத்தார்கள். அது இந்த ஆண்டும்
தொடரும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த 565 மாணவ மாணவியருக்கும் மருத்துவ பாட புத்தகங்கள் பதிவிறக்கம் செய்யப்பட்ட மடிக்கணினிகள் விரைவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் மூலம் உங்கள் மாணவ மாணவியர் அனைவருக்கும் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தினந்தோறும் நானாக இருந்தாலும் நம்முடைய துறையின் செயலாளராக இருந்தாலும் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் நடைபெறுகிற ஏராளமான நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுகிற அந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருந்தாலும் அரசு பள்ளிகளில் படித்த குறிப்பாக கிராமப்புறங்களில் படித்த மாணவ மாணவியர் 565 பேருக்கு இந்த மருத்துவ படிப்பிற்கான பல் மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் கிடைத்திருப்பதையும் அதற்கான ஆணைகளை தருவதுமான இந்த நிகழ்ச்சி என்பது நெகிழ்ச்சிக்குரியது. எனவே இந்த நிகழ்வில் பங்கேற்று ஆணைகளை பெற்று சென்றிருக்கிற மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் சார்பில், குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.